வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் தெரியாமல் கூட ஒரு இடத்துல வந்து நம்ம வீட்டில் ஆஞ்சநேயரை வச்சு வழிபடக்கூடாதுங்க. அப்படி வழிபட்டோன்னா நமக்கு பிரச்சனைகள் வந்து சேரும். அவரை சரியான இடத்தில் வைத்து நாம் வழிபட வேண்டும். அது எந்த இடம் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மக்களுக்கு மிகவும் பிடித்த நெருக்கமான கடவுள்களில் ஒருத்தர் யாருன்னா ஆஞ்சநேயர் விநாயகர் தான். சக்தி வாய்ந்த கடவுள்களில் ஒருவரான ஆஞ்சநேயரை தினமும் வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பெரும்பாலும் ஆஞ்சநேயர் தனியாக இருக்கும் சிலையை தான் நம்ம வணங்குறோம் இல்லையா? ஆஞ்சநேயரின் ஒவ்வொரு உருவத்திற்கு பின்னாலும் ஒரு ரகசியம் இருக்குதுங்க. அதன்படி ஒவ்வொரு ஆஞ்சநேய வழிபாடும் வெவ்வேறு பலன்களை வழங்கக்கூடும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆஞ்சநேய வழிபாடு என்ன என்பதை இந்த பதிவில் நீங்கள் பார்த்துக்கலாம். முதல்ல வந்து சீதாராம வழிபாடு. இந்த உருவத்தை வந்து நாம் அதிகமாக பார்த்துருப்போம். ஆஞ்சநேயர் வந்து ராமர் சீதையும் தலைவணங்கி வழிபடும் உருவம் மிகப்பெரிய புகழ் பெற்றது. வீட்டில் இந்த உருவத்தை வச்சு தினமும் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து துரதிருஷ்டத்தையும் விரட்டும் இந்த படம். இன்னொரு வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் ஆஞ்சநேயர் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். பின்புறம் வெள்ளையாக இருக்கும். ஆஞ்சநேயர் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பவராக இருக்கிறார். நல்ல வேலை, பதவி உயர்வு, அதிக சம்பளம் இது போன்ற இதெல்லாம் வேண்டுபவர்கள் இந்த ஆஞ்சநேயரை வழிபடலாம். இந்த உருவத்தில் ஆஞ்சநேயர் ஆடைகள் கூட அணிந்திருப்பார். அடுத்தது ராம வழிபாடு. ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா ராமரின் மீது அளவற்ற பக்தி கொண்டவர் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதன்படி ஆஞ்சநேயர் ராமரை பக்தியோடு வழிபடும் உருவத்தை விட்டு வைத்து நாம் வழிபடுவது நம்ம வாழ்வில் அமைதியை ஏற்படுத்தும். மேலும் வாழ்க்கையில் சரியான முடிவெடுக்கும் ஆற்றலையும் நமக்கு வழங்கும். மகாபலி அனுமன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ இருக்குது நண்பர்களே. அதாவது ஆஞ்சநேயர் உடல் வலிமை என்ன என்பதை நாம் நன்கு அறிவோம் இல்லையா? அவர் சஞ்சீவ் மலையே தூக்கும் மகாபக்த சக்திசாலியாக இருந்தவர் ஆஞ்சநேயர். எனவே ஆஞ்சநேயர் தன் உடல் வலிமையை காட்டும் உருவத்தை வழிபடுவது உங்களுக்கு உடல் வலிமை மற்றும் மன வலிமை இரண்டையுமே உங்களுக்கு வழங்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் இருக்குது. இந்த மாதிரி ஃபோட்டோஸை வந்து நீங்கள் வச்சு வழிபடும் போது உங்களுக்கு வந்து அது சிறப்பான பலன்களை தரும். ஓகேங்களா? அடுத்தது வந்து சூரிய வழிபாடு. அனுமன் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானின் சீடர் என்பது நமக்கு பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்ங்க. அதன்படி ஆஞ்சநேயர் சூரியனை வழிபடுவது போன்ற உருவத்தை வச்சு வழிபடுவது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் படிப்பாற்றலையும் உங்களுக்கு அதிகரிக்கும். சரி, இப்போ வந்து இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா திசை. ஆஞ்சநேயர் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து தியானம் செய்வது போன்ற உருவத்தை வழிபடுவது உங்களுக்கு அனைத்து கடவுள்களின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும் என்று புராணங்கள் கூறுகிறது. அதேபோல் தெற்கு திசையில் இருக்கும் அனுமனை நீங்கள் வழிபடுவது மரணம் பற்றிய உங்கள் பயத்தை அது போக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ எந்த திசையை நோக்கி வழிபடணுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ என்ன கிழமை வழிபடணும் அப்படின்றத பார்க்கலாம். ஆஞ்சநேயரை வந்து அனைத்து நாட்களிலும் வழிபடலாம். ஆனால் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபடுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. இந்த கிழமைகளை வழிபடும் போது உங்களுக்கு அனைத்து வேண்டுதல்களையும் வந்து ஆஞ்சநேயர் வந்து நிறைவேற்றுவாருங்க அப்படின்றது நம்மளோட குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பயத்தை போக்குவது பற்றி என்னன்னா, அனுமன் பயம் என்பது அறியாதவர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனவே பயம் மற்றும் பதட்டம் ஏற்படும் நேரங்களில் நமக்கு அனுமனின் நாமத்தை கூறுவது உங்கள் வீட்டுக்குள் இருக்கும் உங்களுக்குள் இருக்கும் பயத்தை உங்கள் வீட்டில் இருக்கும் பயத்தையும் சேர்த்து விரட்டி அடிக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடித்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளுங்க. எள்ளு என்பது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். எனவே நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு குளிக்கும் நீரில் சிறிது எள்ளை கலந்து சேர்த்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா, அதே போல் கோவிலுக்கு போகும்போது ஆஞ்சநேயருக்கு எள்விளக்கு ஏற்றி வழிபட்டீங்கன்னா இது உங்கள் வேண்டுதல்களில் நிறைவேற்றும் வாய்ப்பை அதிகரிக்கும். ஓகேங்களா? படுக்கையறை. அனுமன் வந்து ஒரு பிரம்மச்சாரி கடவுள்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனவே அவரை படுக்கையறையில் வைத்து வழிபடுதல் கூடாது. அவ்வாறு வைத்து வழிபடுவது குடும்பத்தில் பல பிரச்சனைகளை உண்டாக்கும். எனவே ஆஞ்சநேயரை எப்பொழுதும் பூஜையறையில் வைத்து மட்டுமே வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது.
சரி நண்பர்களே, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் அனுமதி வழிபடும் போது உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரி நண்பர்களே, அடுத்த பதிவில் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலோடு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஓம் நமச்சிவாய. சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய். சிவாய நமக்கு.